நேற்றைய தினம் குஜராத் அணியிடம் தோற்று ஐபிஎல்லிலிருந்து வெளியேறிய மும்பை அணி. மும்பை அணியின் இந்த தோல்விக்கு காரணமே சிஎஸ்கே தான். நம்ம தல தோனி பற்றி பேசி ஹார்திக் பாண்டியா வெளியிட்ட சுவாரஸ்ய தகவல், வியந்து பார்த்த சச்சின் மற்றும் ரோஹித் சர்மா. ஆமாங்க, நேற்றைய தினம் மும்பை வெர்சஸ் குஜராத் அணிகள் மோதிய குவாலிஃபையர் இரண்டாவது போட்டியில் குஜராத் அணியிடம் படுதோல்வியை சந்தித்து ஃபைனல் வாய்ப்பை இழந்து இந்த வருட ஐபிஎல் சீசனின் பயணத்தை நேற்றோடு முடித்து கொண்டது மும்பை அணி. மேலும் நேற்று நடந்த இந்த மேட்ச் என்பது ஒரு சாதாரண மேட்சே இல்லைங்க. ஏன்னா இந்த போட்டியில் எக்கச்சக்கமான திருப்பு முனைகள், எக்கச்சக்கமான ஆச்சரியங்கள் என விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் நடந்து முடிந்தது. அதுவும் முதல்ல பேட்டிங் செய்த குஜராத் அணியில் நம்ம சப்மன் கில்ல அடித்து அடி இருக்கே, அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டாப்புல. மும்பை அணியோட பவுலிங்கை போட்டு ஏதோ தெரு கிரிக்கெட்டில் அடிக்கிற மாதிரி அடி அடினு அடித்து பொழந்துட்டாப்புலங்க. அதுவும் இந்த போட்டி நடந்த அகமதாபாத் மைதானமோ மிகப்பெரிய மைதானம். ஆக அப்படிப்பட்ட மிகப்பெரிய மைதானத்திலேயே 10 சிக்ஸ் அடிச்சிருந்தாருன்னா பார்த்துக்கங்களேன், 10 சிக்ஸ் 7 4 மொத்தமாக 129 ரன்களை அடித்து பறக்க விட்டாப்புல. இவரோட இந்த அதிரடியால் 233 ரன்கள் என்ற இமாலய ஸ்கோரை எடுத்திருந்தாங்க குஜராத் அணி. அப்புறம் என்னப்பா, 233 ரன் அடித்தாச்சு, இனிமே குஜராத் அணிக்கு தானே வெற்றி, அதில் ஏதும் சந்தேகம் இல்லையேன்னு உறுதி செஞ்சுட்டு முதல் பேட்டிங்கோட இறுதியிலேயே குஜராத் அணியோட வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏதோ பேருக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமேன்னு மும்பை அணி பேட்டிங்கை பார்க்க உட்காந்தா பயங்கரமான சர்ப்ரைஸுங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லுவார்ல ஒரு சிங்கக்கதை, அதே மாதிரி 233 ரன் அடிச்சிட்டோம்னு நினச்சி குஜராத் அணி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கங்க. ஆனால் இந்த 233 ரன்னை மும்பை அணியால் சேஸ் பண்ண முடியாதுன்னு மட்டும் எங்களை பலவீனமாக நினச்சிடாதன்னு சொல்கிற மாதிரி நம்ம சூரியகுமார் யாதவும் திலக்குவர்மாவும் அடித்தாங்க பாருங்கள் அடி. இவங்க அடித்த அடியை பார்த்துட்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே நிராயுத பணியாக நின்று வேடிக்கை மட்டும்தாங்க பார்க்க முடிஞ்சது குஜராத் அணியால். ஏது ஒரு கட்டத்தில் சூரியகுமார் யாதவ் அடித்த அடியை பார்த்தா, என்ன குஜராத் தம்பி வெறும் 233 ரன் தான் அடிச்சு வச்சுருக்கீங்க, இது எங்களுக்கு 15 ஓவர் கூட பத்தாதேன்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு அதிரடிங்க. குஜராத் அணிக்காக சப்மன் கில்லு 8 அடி பாஞ்சார்னா, இங்கே மும்பை அணிக்காக திலக் வர்மா, கேமரன் கிரீன், சூரியகுமார் யாதவ்னு இவங்க எல்லாரும் 16 அடி பாயிறாங்க. ஒரு சமயத்திலலாம் 233 ரன் அடித்து வச்சு குஜராத் ரசிகர்களில் ஒரு சில பேர் மைதானத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அடி அடிச்சுட்டு இருந்தாங்க மும்பை அணி பேட்ஸ்மேன்கள். அந்த சமயத்தில் நம்ம பாண்டியா ஒரு சம்பவம் செஞ்சாப்புலங்க. அது என்னென்னா, நம்ம மோஹித் சர்மாவுக்கு திடீர்னு கூப்பிட்டு ஓவரை கொடுக்க, அந்த ஓவரில் அதிரடியாக விளையாடிட்டு இருந்த சூரியகுமார் யாதவோட விக்கெட்டை டப்புன்னு தூக்கி விட்டாப்புலங்க மோஹித் சர்மா. அப்போ தாங்க குஜராத் அணிக்கு போன உசுரே திரும்பிச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம சூரியகுமார் யாதவ் மட்டும் இன்னும் ஒரு 10 பால் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நின்று இருந்தாலே மும்பை அணியை ஈஸியாக வின் பண்ண வச்சுருப்பாப்புல. நல்ல வேலையாக நம்ம மோஹித் சர்மா இவரோட விக்கெட்டை தூக்க, அதோடு சேர்த்து அடுத்தடுத்து மொத்தமாக 5 விக்கெட்டுகளை இவர் ஒத்தாலே வீழ்த்த இறுதியாக குஜராத் அணி வின்னு. அதுவும் இந்த மேட்சில் சப்மன் கில்லுக்கு தாங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்துருந்தாங்க. நியாயமாக பார்த்தா நம்ம மோஹித் சர்மாவுக்கு தான் கொடுத்துருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த மேட்சை லைவாக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் யாருமே இதை மறுக்க மாட்டீங்க. என்னதான் நம்ம சப்மன் கில்லு 129 ரன்கள் அடிச்சிருந்தாலும் நம்ம மோஹித் சர்மா மட்டும் சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை வீழ்த்தலைனா 17-18 ஓவர்லேயே மும்பை அணி ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மும்பை அணியோட இந்த தோல்விக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம தலைவன் கிறிஸ் ஜோர்டன் தாங்க. இவர் என்னப்பா வழக்கமாக 4 ஓவரை வீசி 50-60 ரன்னு சாதாரணமாகவே கொடுப்பாப்பிலையே, அதைத்தான் சொல்ல வரியான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விஷயமோ அது இல்லைங்க. 4 ஓவர் வீசி 56 ரன்னு கொடுத்தாரு தான், அது ஒரு புறம் இருந்தாலும் மும்பை அணி ஃபீல்டிங்கின் போது இசான் கிசானும் கிறிஸ் ஜோர்டனும் யதார்த்தமாக கிராஸ் பண்ணும்போது நம்ம கிறிஸ் ஜோர்டனோட கை வந்துட்டு இசான் கிசானோட தலையிலேயே இடிச்சிருக்கும். இதனால் இந்த போட்டியில் இசான் கிசான் பேட்டிங்குக்கே வர முடியலை. ஒருவேளை இந்த சம்பவம் மட்டும் நடக்காமல் இசான் கிசான் பேட்டிங்குக்கு வந்திருந்தாருனா இந்த போட்டியோட ரிசல்ட்டே மாறியிருக்கலாம். ஆக இது போன்ற சில விஷயங்களை குறிப்பிட்டு தான் வெற்றி குறித்து போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் நம்ம பாண்டியா பேசும்போது குஜராத் அணி வெற்றிக்கு இசான் கிசான் பேட்டிங் பண்ணாதது மற்றும் சூரியகுமார் யாதவின் அந்த முக்கியமான தருணத்தில் கிடைத்த விக்கெட் போன்றவைகள் தான் குஜராத் அணியின் வெற்றிக்கு உதவியது என்று கூறியிருந்தார் பாண்டியா. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேல தோனியோட கைடன்ஸில் இருந்த மோஹித் சர்மாவுக்கு இது மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் எந்த மாதிரி பந்து வீசணும்னு அனுபவம் இருக்கும். ஸோ அதனால தான் மோஹித் சர்மாவுக்கு அந்த நேரத்தில் ஓவரை கொடுத்தேன்னு சொல்லி நம்ம தள தோனியோட கேப்டன்சியை பற்றி பெருமையாகவே பேசியிருந்தாப்புல பாண்டியா.
மேலும் பாண்டியா நினச்சிக்கிட்டு இருக்காரு சிஎஸ்கேவோட பிளேயரான மோஹித் சர்மா ஒரு ஆளால் மட்டும்தான் குஜராத் அணி வின் பண்ணுச்சுன்னு. ஆனால் நம்ம கிறிஸ் சோடனும் கூட சிஎஸ்கே பிளேயர் தான். என்ன ஒன்று, மும்பை அணியோட இந்த தோல்விக்கு நம்ம மோஹித் சர்மா பாசிட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு, ஆனால் நம்ம கிறிஸ் சோடனும் நெகட்டிவ் ரோல் பண்ணி விட்டாப்புல, அவ்வளோதான் வித்தியாசம். ஆக மொத்தம் மறைமுகமாக பார்த்தா இந்த ரெண்டு சிஎஸ்கே பிளேயரும் தான் மும்பை அணியோட இந்த தோல்விக்கு முக்கிய காரணம். மேலும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னென்னா, இந்த வருட ஐபிஎல் சீசனோட முத போட்டியும் இந்த அணிகளுக்கு தான், கடைசி போட்டியும் கூட இதே அணிகளுக்கு தான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், குஜராத் அணியோட சொந்த மைதானத்தில் நடக்க போகிற இந்த ஃபைனலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.